குளித்தல் அப்படின்னாலே அது தலைக்கு குளிக்கிறது தாங்க. நம்ம வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குளிக்கிறதுனா ஏதோ அழுக்கு நீக்கிறதுக்காக தண்ணியில கழுவுறோம் அப்படின்ட்டு. தண்ணியில கழுவுறதுக்கும் குளிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு. அப்படி ஒருவேளை அழுக்கு நீக்கணும்னா எல்லாரும் ராத்திரி வேலை முடிச்சு போய் வேர்வையை கழுவுறதுக்கு தான் குளிக்கணும். ஏன் நம்ம காலையில குளிச்சோம்? அதுவும் அந்த காலத்து மக்கள் 4:30 5 மணிக்கு குளிச்சாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, குளித்தல் அப்படிங்கிற ஒரு பண்பாடு ஒழுக்கமே எப்படி வந்ததுன்னா, இரவு தூக்கத்துல உடல் சூடு கூடும், பித்தம் கூடும். இரவுல வந்து பிரபஞ்சத்துல சந்திரனுடைய ஆட்சி, பகல்ல சூரியனுடைய ஆட்சி. இரவு சந்திரனுடைய இது பிரபஞ்சம் இருக்கும்போது குளிர்ந்திருக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சமே குளிரும். அப்ப எடை வந்து நம்ம உடலினுடைய சூடு வந்து சற்று உயர்ந்து உடலை பாதுகாப்பா வச்சுக்கும். அந்த கூடிய பித்தத்தை காலையில சூரியன் வரும்போது அந்த பித்தத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முதல் முயற்சி தான் குளிக்கிறது. அப்படி குளிக்கும் போது மேலுக்கு குளித்து விட்டு அன்னைக்கெல்லாம் ஓடுற ஆத்துல கடைசியா முங்கி எந்திப்பாங்க. இன்னைக்கு நம்ம சவரல கையை காலை நீட்டி கடைசியா காலத்தை நீட்டி அப்படி பண்றோம். குளித்தல் அப்படின்னா தலைக்கு குளித்தல் தான். நமக்கு சைனசைட்டிஸ் இருக்கு இல்ல மைக்ரேன் இடைக்கு இருக்குன்னா அதுக்குன்னு உள்ள தைலங்கள் இருக்கு. சுக்கு தைலமோ அரக்கு தைலமோ நொச்சி தைலமோ வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தேய்ச்சு தலைக்கு குளிச்சு அப்படியே மெதுவா தலைக்கு குளித்தலை வந்து பழகி கொள்ளலாம். ஆனா கண்டிப்பா தலைக்கு குளிச்சாதான் அந்த மூக்கடைப்பு தும்மல்லாம் எப்பவுமே வராத அளவுக்கு நம்மை பாதுகாக்கும்.